துளசி துன்பத்தை போக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த பெருமாளுக்கு தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஸோ எல்லா இலைகளும் எல்லா மூலிகளுக்கும் சிவனுக்கு பொருத்தமான விஷயம் தான். ஸோ சாலிகிராம பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஒன்று விபூதியில் போட்டு வைங்க சாலிகிராமத்தை, இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பன்னீரில் போடலாம். ஸோ பன்னீரில் போடும்பொழுது நீங்கள் எது போட்டாலும் சரி, கொஞ்சம் விபூதி கொஞ்சம் போட்டுக்கோங்க, வில்வத்தை இலையை போடுங்க, வில்வம் கிடைக்கலாம், வில்வம் பொடி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ துளசியும் சேர்த்து கூட போடலாம். ஸோ உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்படி வணங்கினாலே போதுமான விஷயம்தான். கண்டிப்பாக கண்டிப்பாக, அதாவது வாசம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, லட்சுமி லட்சுமி வாசம் செய்வது, லட்சுமி கடாச்சம். இப்போ மகாலட்சுமின்னு சொல்கிறீங்களா, மகா என்றால் பெரிது, மகா இலை அப்படிங்கிறது தான் மா இலை. மா இலை தோரணும் டெய்லியவே கட்டணும், யாருமே வந்து அது கட்டுறதில்லை, காஞ்சிருச்சா மா இலை தோரணும் கட்டியே ஆகணும். இந்த மா இலை வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஃபில்டர், மா மலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாமரம், மா சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பெருசுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், பெருசு மகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மகாலட்சுமி அப்படின்னு லட்சுமி கடாச்சம் உள்ளே வீட்டுக்குள்ளே வரணும்னா நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், பச்சையாக இருக்கக்கூடிய மா இலையை வாங்கி கட்டிடணும். ஏன்னா தோரண மாதிரி கட்டுங்க, இல்லைன்னா கொஞ்சம் மாதிரி கட்டலாம். ஸோ அப்படியே கட்டலாம், இல்லைன்னா காஞ்சிருச்சா மூணு நாள் நல்லால காஞ்சிருச்சா அதை எடுத்து நம்ம தூரம் போட்டுட்டு கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி நீங்கள் கட்டணும். ஸோ இதுதான் மிக மிக மகாலட்சுமி பிடிச்சதே மா இலை வாசம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ. இந்த மகாலட்சுமிக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ ஒரு அவங்களுடைய ஒரு படமாக இருக்கட்டும், அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவுலில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் குங்குமத்தை தூவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயம், நடக்க வேண்டிய விஷயத்தை நம்ம அழகாக உள்ளே வச்சிடலாம். இதை வச்சுட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான். மகாலட்சுமி கண்டிப்பாக வாசமாக வாசம் செய்வாங்க. என்றைக்குமே ஒரு தெய்வத்துக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும், அந்த கம்ஃபர்ட் தான் அவங்களுக்கு பிடிச்ச மகா இலை மா இலை. அதேமாதிரி மகாலட்சுமி சிலை இருக்குது, ஃபோட்டோ இருக்குன்னா மாம் பலகையில் அழகாக பழக செஞ்சு அது மேலே நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி வாசம் நல்லாவே இருக்கும். அதேமாதிரி வெள்ளை துணியில் நீங்கள் காயின்ஸ், வெள்ளி காயினாக இருக்கட்டும், தங்க காயினாக இருக்கட்டும், நார்மல் யூஸ் பண்ணுற காயினாக இருக்கட்டும், இந்த காயினை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சாலே போதுமான விஷயம். குங்குமப்பூ அந்த காயினோடு சேர்த்து குங்குமப்பூ நம்ம சேர்த்து வச்சு முடிச்சுட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக பணக்குறை இருக்காது, பற்றாக்குறை இருக்காது, தடுமாற்றம் இருக்காது. ஸோ நம்மளுடைய மகாலட்சுமியோடைய நடமாட்டம் இருந்தால் வீட்டில் பண தடுமாற்றம் இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த அந்த முக்கியமான காசில் குங்குமப்பூ வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக முக்கியமாக லட்சுமி கடாச்சம் உண்டாகும். பார்த்துட்டு நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நிறைய டிப்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்.